வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நேற்று நடந்த குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ வந்து உங்களோட பகிர போறேன். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஃபேக்ட் பேஸ்டாக யூஸ்வலாக கேட்பாங்க, நிறைய ஃபேக்ட்ஸாக கேட்கறது இருந்து இப்போ கொஞ்சம் டிவியேட் ஆகி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இலக்கியங்கள் கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்குது சரிங்களா, அதனால் திராவிடம் அது சம்மந்தப்பட்டது, பெரியார் அது சம்மந்தப்பட்ட வினாக்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யூஸ்வலாக கேட்குறத விட கொஞ்சம் அதிக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாமே சிலபஸை ஒட்டி அதில் இருக்கிறதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு இது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் அந்த எப்போவுமே இந்த ஃபேக்டாக கேட்குறது, சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொஷின்ஸ்லாம் ஒரு கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த கார் வந்து என்ன கம்பெனி காரு, அந்த மாதிரி விஷயங்கள் இதுலேயும் அது மாதிரி சிலது கேட்டிருக்கிறாங்க. இப்போ பரியேறும் பெருமாள் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ண அந்த நிறுவனம் அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ அங்கே சில தப்பெல்லாம் பண்ணுறாங்க. டைரக்டர் யாருன்னு கேட்கலாம், அது என்ன கதை, என்ன மாதிரி அமைப்பு, என்ன என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கலாம் முடிய. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறத அவாய்ட் பண்ணணும். ஸோ மேபி இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதிக்கான ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து எடுக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு வேணா அதை கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தரமான வினாக்கள் வந்து 2012 அந்த சமயத்துலேயுமே ஒன்று கேட்டிருக்கிறாங்க. குரூப் 4லயே பார்த்தீங்கன்னா குரூப் 4ல நிறைய தரமான வினாக்கள், 2012 குரூப் 4 தேர்வு நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டாக இருக்கும். நான் சொல்கிறது 2012 குரூப் 4 தேர்வுக்குரியது. ஸோ வரக்கூடிய குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வும் இதை ஒற்றியே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து டிஎன்பிசியை கல்வி கல்வி ஊற்றியிருக்கிறாங்கல்ல சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம நினைக்கலாம். இது கூட ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் சரிங்களா. இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் ஆகி அதுக்கப்புறம் மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ இருக்கு. ஆனால் குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் அந்த தேர்வை மட்டுமே வச்சு தான் உங்களுக்கு வேலையே கிடைக்குது சரிங்களா. ஸோ அப்போது அது இன்னும் தரமாக இருக்கணும். அதே மாதிரி கேள்விகளில் தவறுகள், அதுக்கப்புறம் அந்த மொழிபெயர்ப்பில் வந்து கொஞ்சம் தவறுகள் இருக்கிறது வந்து இந்த தடவை கொஞ்சம் முதல்ல அதிகமாக இருக்கும் சரிங்களா. போன தடவைலாம் குரூப் 4லாம் பார்த்தோம், 15-19 இருந்தது, 16 கிட்டலாம் இருந்தது. இப்போ அது கொஞ்சம் குறைந்துள்ளது, ரொம்ப வெகுவாகவே குறைந்தது கிட்டத்தட்ட. அது வந்து ஒரே ஒரு ரயில்வே ஜோன், அந்த ரயில்வே மண்டலங்கள் எத்தனை அப்படிங்கிற அந்த கேள்விகள் வந்து தவறு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீசோலித்திக் பீரியட் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன்ஸ், இடைக்கால கற்காலம் இருக்குல்ல சரிங்களா. ஸோ அந்த வந்து இடைக்காலம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் பாலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக்னே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா பாலியோலித்திக் அண்ட் நியோலித்திக்னு இருக்கணும். தமிழில் கரெக்டாக இருக்குது, தமிழில் மொழிபெயர்ப்பு கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது மொழிபெயர்ப்பு பண்ணாங்களா, தமிழில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் செட் பண்ணாங்களான்னு டவுட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ அப்போது தமிழில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த இடைக்காலம் அப்படிங்கிறது வந்து பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ நியோலித்திக்ன்ற வார்த்தை வரணும், அதை வந்து மீசோலித்திக்னே போட்டிருக்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த கேள்வி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது தவறுதல் இருந்தால் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் வெர்ஷன் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷன் தப்பாக இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் இயை வந்து எப்படி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னா சரிங்களா, இந்த ஆப்ஷன் இயை வந்து ஏதோ ஒரு பண்ண போய் இப்படி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி, சில கேள்விகளை தப்பு இருக்கும் பாருங்களேன், இப்போ இந்த கேள்விகளை தப்பு இருக்குது தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி தப்பான கேள்வியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா, இப்போது இந்த தப்பை கூட ஒத்தி எங்கேயுது டிரான்ஸ்லேஷன் தப்பு இதில் வராது. இப்போது ரயில்வே ஜோன், அப்போ ரயில்வே ஜோனில் அந்த நாலுமே எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அப்போது அந்த மாதிரி வினாக்களுக்கு எதை போடணும் அப்படின்னா ஆப்ஷன் இயை தான் அவங்க செலக்ட் பண்ணணும். அப்போ இயை செலக்ட் பண்றாங்களா, அதாவது இந்த கேள்வியில் உள்ள எல்லா விடைகளுமே தவறு அல்லது கேள்வியே தவறு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தானே. நார்மலா ஒரு கேள்வி தப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்துருவாங்க, அது தப்பு இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மார்க் கொடுக்கூடாது இல்லை. அந்த கேள்வி தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் தானே, அவங்களோட கொஞ்சம் நாலேஜ் கூட உள்ளவங்க தானே இவங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் ஆப்ஷன் இ வச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் இங்கிறது என்னவா இருக்கணும், ஆல் ஆன்சர்ஸ் ஆர் இரலவென்ட் அப்படின்னு இருக்கலாம், இல்லை வந்து எல்லாமே வந்து அதில் இன்கன்சிஸ்டன்ட், எதுவுமே அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், அல்லது இந்த கேள்வி தவறு அப்படின்றத வேணா ஈன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லாத போது ஏபிசிடியை விட்டுட்டு எதுக்கு ஒருத்தன் போய் ஈயை வந்து மார்க் பண்ண போறான். இதை நீங்க தேர்வர்கள் கொஞ்சம் யோசிக்கணும், டிஎன்பிசியும் கண்டிப்பாக யோசிக்கணும்.
ஸோ கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெட்டீரியல் பிரிட்டே எக்ஸாக்டாக 25 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டில் வந்து 41 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. யூனிட் 9 ஒரு 15 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. யூனிட் 9 இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அதிலிருந்து. அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து 20 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 20 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. பாலிட்டியில் 22 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. பாலிட்டி ஜியாகிரஃபியில் ஒரு 10 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதில் 30 வினாக்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். எக்கனாமியில் வந்து 16 வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க எக்கனாமியில். ஸோ இது வந்து ரஃபா இருக்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடியது எவ்வளோ அந்த ஸ்பிளிட். அடுத்து அஸ் யூஷுவல் சில அந்த தேர்வர்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களும் நடந்திருக்குது. சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:30 அதில் கொடுத்துருக்க மாதிரி 9:30 மேலே வந்து விடவே இல்லை நிறைய இடத்துல. சில இடத்துல 9:30 கூட உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ ஒரு தடவை ஃபன்னாக இது எல்லாருக்குமே யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இடத்துல வேலம்மாள் ஸ்கூல் வேலம்மாள் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:10 வரைக்கும் சென்டரில் வந்து க்வெஸ்சன் பேப்பரே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அப்புறம் ஆஸ்பிரன்ஸ்லாம் கத்துற பின்னாடி அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வினாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சில சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான இருக்கக்கூடிய சாதாரண வாட்சை கூட அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. சாதாரண வாட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் புக்லெட் இருக்குல்ல, அந்த புக்லெட்டே ரொம்ப பெருசு. யூஸ்வலாக ஒரு 70 பக்கங்கள் இருக்கும் நார்மலாக, சரிங்களா? 70-80 பக்கங்கள் அதிகபட்சம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 பக்கங்கள் இருக்குது. ஸோ 108 பக்கங்கள்ங்கும் போது க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருந்ததுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே நிறைய மெயின்ஸ்லாம் எழுதினவங்க, அவங்களாலே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வினாக்களை கூட அவங்க வந்து அட்டன் பண்ண முடியாமல் எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷனாக போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருக்கு இதில். ஸோ இதில் யார் நல்லா டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கணும், டைமை மேனேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஜென்ரல் மென்டலபிலிட்டி வந்து ஓரளவு ஈஸியாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக இதில் வந்து 23-24 எடுத்துடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியாதனால சில கணித வினாக்களை கூட சில பேர் நல்லா பண்ணுறவங்க கூட சில வினாக்கள்லாம் விட்டு வர வேண்டிய, அதாவது அவங்க வேற ஏதோ மார்க் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து நமக்கு அது லக்கு தானே. 20 க்வெஸ்சனுக்கு நீங்கள் பிஓ சிஓ போட்டிங்க அப்படின்னா அது லக்கு தான் டிட்டர்மின் பண்ணுது. அதில் நிறைய ஈஸியான வினாக்கள்லாம் இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கணும் சரிங்களா. எல்லா க்வெஸ்சனும் ஈச் அண்ட் எவ்ரி க்வெஸ்சன் கேரி ஈக்குவல் மார்க், கரெக்டாக எல்லாத்தையுமே ஒரு தடவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஓஎம்ஆர் ஷீட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு வினால் வந்து நமக்கு பெருளிம் வரும் வரா போகும். இப்போ 66 வேகன்சி கிட்டத்தட்ட 3,300 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 5-6 க்வெஸ்சன்ஸ் விட்டுருந்துருக்கலாம், பட் 20-10-15 க்வெஸ்சன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. மற்ற கொஷின்ஸ்லாம் ரொம்ப நல்லா அக்யூரஸியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ டிஎன்பிசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம், எல்லாமே நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துல ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இதனால் நிறைய இடத்துல எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு 10-10 கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது வாட்ச் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும்ல. எக்ஸாமில் போய் மன உளைச்சல் ஏற்படுத்தா ஒரு க்வெஸ்சன் 2 க்வெஸ்சன் தப்பாக போச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்க. ஏற்கனவே நார்மலாக கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறது நான் கொஞ்சம் கூட அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஎன்பிசி ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ நிறைய க்வெஸ்சன் யூஸ்வலாக எக்கனாமிக்ஸ் க்வெஸ்சன் வந்து இதோட ரொம்ப நல்லா கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் புரிந்து உணர்ந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்டிருக்காங்க, குறிப்பாக எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சார்ந்த வினாக்கள். ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் தேர்வர்களுக்காக இருக்கிறது வந்து கட் ஆஃப் என்ன. ஸோ கட் ஆஃப் ஸோ நார்மலாக ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஏகப்பட்ட கால்ஸ் இங்கே சரிங்களா. ஸோ கட் ஆஃப் என்ன, கட் ஆஃப் என்ன, நம்ம வந்து இந்த கட் ஆஃப் நம்ம வந்து இந்த கேள்விகளுக்கு வந்து விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து இல்லை, நம்ம வந்து கிட்டத்தட்ட 2001 அந்த வாக்கிலிருந்தே கேள்விகளுக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடியே கேள்விகள் வந்து நம்ம கேள்விகளுக்கு வந்து டிஎன்பிசி நடக்கும்போது ஆன்சர் பண்ணுறோம். இந்த கேள்விகள் ஆன்சர் பண்ணுறதுலாம் இதுக்கு பின்னாடி வந்தது, 2012 அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி டிஎன்பிசி தரமாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் தான் வந்து
அந்த கட் ஆஃப் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணக்கூடியது. பிரிலிம் வேலையை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சயின்டிஃபிக் மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய ஓரளவு அக்யூரஸியாக தான் வரும். அது உங்களுக்கு தேர்வர்களுக்கு தெரியும், தேர்வர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த இதில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு என்னோட கட் ஆஃப் அதை பற்றி தெரியும். அந்த எப்போ கீஸ் எல்லாம் எப்போ போட்டோம் அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படிங்கிறது. இப்போ டிஎன்பிசியே போகிறதுனால நம்ம கீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது சரிங்களா. எல்லாம் டிஎன்பிசி போட போகிறாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ போட்டுருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் அந்த அனாலிசிஸ்க்கே எனக்கு நிறைய டைம் தேவைப்படும். அதை பிறந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடே கட்டாயம் அனாலிசிஸ் புரியது ஆரம்பிச்சாச்சு. சில பேருக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே மத்தியானதே கட்டாயம் போட்டு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சரிங்களா. ஸோ நம்ம சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தடில் பண்ணுறதுனால எனக்கு வந்து நம்ம நிறைய டேட்டாலாம் வாங்கி அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்பிசி மேபி என்னைக்கு வேலை ஸ்டே என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. யூஸ்வலாக 3 டேஸ் 2 டேஸில் தருவாங்க. ஸோ தந்த ஒரு அடுத்த 2 நாளில் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு ஓரளவு அனலைஸ் பண்ணி வந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வச்சு பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 130க்கு மேலே இருந்ததுன்னா சேஃபர் சரிங்களா. கண்டிப்பாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 130க்கு மேலே இருந்தால் பிசியாக இருந்தால் கூடவே இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் எனக்கு அக்யூரஸியாக சொல்ல முடியாது. அப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பிஎஸ்டிஎம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது, பிசி முஸ்லீம்ஸ் இருக்குது. இது போகும்போது கீழே கீழே இன்னும் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக போன இடம் கட் ஆஃபை விட ஏன்னா கொஷின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, வேக்கன்சியும் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி சரிங்களா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கட் ஆஃபோட கொஞ்சம் நிறைய குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இதுதான் இனிஷியலாக நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப். பட் வெயிட் ஃபார் த ஆக்சுவல் இதாக உள்ளதுக்கு அதுக்கு ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி நான் பண்ணுறதா என்னால் அந்த அக்யூரஸி அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் என்னால் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ நம்மகிட்ட குரூப் 1 மெயின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 4 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது மதுரை அண்டு சென்னையில். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாதிரி டெஸ்ட் பேட்சஸ், பொங்கல் முடிஞ்சோடனே தான் எல்லா வகுப்புகளும் எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் குரூப் 2க்கு தனியாக குரூப் 4க்கு தனியாக அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணுங்கிறாங்க பாருங்கள். நம்ம பழைய வீடியோவும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பழைய வீடியோஸை பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது எல்லாமே போட்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃப் மட்டும் இப்போது கேட்க வேணாம் சரிங்களா. இந்த கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எனக்கு ஒரு கீஸ் வந்த ஒரு 2 நாள் கழிச்சு, கீஸ் புதன்கிழமை வந்துச்சுனா வெள்ளிக்கிழமை சரிங்களா. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு இதே இதில் இது பண்ணுறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ இருக்கும். ஒவ்வொரு நாளும் 2021 பிளான் பண்ணது ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ கண்டிப்பாக. இப்போ நேற்று கூட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணது, அதுக்கு முன்னாடி வரிசையாக வீடியோ இருக்கும். ஸோ இந்த இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்தாலும் நாலாவது நாள் அதனால் 4 வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி.